இந்தியாவின் எந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் சுகாதார பணியாளர்களுக்காக கொரோனா வாரியர்ஸ் என்ற பெயரில் இணைய வழி சுய சான்றளிப்பு படிப்பை தொடங்கியுள்ளது ஏ விப்ரோ பி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சி இன்ஃபோசிஸ் டிஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் விடை பி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட ஒரு பிரிவான யான் அண்மையில் சுகாதார பணியாளர்களுக்காக கொரோனா வாரியஸ் அப்படிங்கிற பெயரில் இலவச இணைய வழி சுய சான்றளிப்பு படிப்பை அறிமுகம் செய்திருக்குது கோவிட் நைன்டீன் நோயாளிகளாக கையாள்ற மருத்துவ ஊழியர்களுக்கு அவர்களோட தொழில் சார்ந்த பாடங்கள் வழங்கப்படும் ஆங்கிலத்தில் கிடைக்கப்படுற இந்த பாடங்கள் டிசிஎஸ் இயான் டிஜிட்டல் கற்றல் மையம் மூலம் வழங்கப்படுது டிசிஎஸோட மென்பொருள் பிரிவான டிஜிட்டேட் கொள்முதல் முடிவுகளை எடுப்பதில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக இக்னியோ காக்னெட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற தளத்தையும் அறிவிச்சிருக்குது பொது முடக்கம் காரணமாக இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள மொத்த இழப்பின் அளவு ரூபாய் பத்து லட்சம் கோடி சராசரியாக ஒருவருக்கு ரூபாய் ஏழாயிரம் என அண்மையில் மதிப்பிட்ட மதிப்பீட்டு நிறுவனம் எது ஏ கிரெசில் பி ரா சி S &P. D. Fit Solutions விடை A. 2020-2021 ஆண்டுக்கான இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டை ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக குறைத்து கிரிசில் மதிப்பீட்டு நிறுவனம் அண்மையில தனது அறிக்கையை வெளியிட்டு இருக்குது கோவிட் நைன்டீன் பெரும் பரவலை தடுக்கிற நோக்கில் அறிவிப்பு செய்யப்பட்ட பொது முடக்கத்தின் தாக்கத்தால் இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய மொத்த இழப்பு ரூபாய் பத்து லட்சம் கோடி அல்லது ஒருவருக்கு ரூபாய் ஏழாயிரம் அப்படின்னு அந்த நிறுவனம் இருக்குது இதற்கான மீட்பு நடவடிக்கையையும் ஆதரவையும் அதிகரிக்கும்படி அந்த நிறுவனம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்குது மெடிசின் மேக்கர் பவர் லிஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டியின் முன்னணி இருபது உலகளாவிய தலைவர்களில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் ஏ பங்கஜ் பட்டேல் பி கிரண் மஜூம்தார் ஷா சி அஜய் பிரமல் டி திலீப் விடை பி கிரண் மஜூம்தார் ஷா பயோகான் நிறுவனரும் தலைவருமான கிரண் மஜூம்தார் ஷா சமீபத்துல மெடிசன் மேக்கர் பவர் லிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டில இடம் பிடிச்சிருக்கிறாங்க இந்த பட்டியலில் உலகெங்கிலும் இருக்கிற அறுபது தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே உயிரி மருந்து துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு மற்றும் புதுமைகளை செய்திருக்கிறாங்க கிரண் மஜூம்தார் ஷா இரண்டாயிரத்து பதினைந்து முதல் தொடர்ச்சியாக ஆறு ஆண்டுகளாக இந்த மதிப்பு மிக்க பட்டியலில் இடம் பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க அண்மையில் இவங்க இ ஆண்டின் தொழில் முனைவோர் விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சி அமைப்பு எனப்படும் ஓஇசிடியின் சி தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது ஏ ஐக்கிய ராஜ்யம் பி அமெரிக்கா சி பிரான்ஸ் டி ஜெர்மனி இடை சி பிரான்ஸ் பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு OECD அப்படிங்கிறது பன்னாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான ஒரு அமைப்பாகும் இது பொருளியல் முன்னேற்றத்தையும் உலக வர்த்தகத்தையும் மேம்படுத்துறத தனது நோக்கமாக கொண்டிருக்குது பிரான்சில் இருக்கிற பாரிச தலைமையிடமாக கொண்டிருக்கிற இந்த அமைப்பு முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்டிருக்குது சமீபத்துல அமெரிக்க அதிபர் மூத்த இந்திய அமெரிக்க தூதரான மணிஷா சிங்க இந்த அமைப்புக்கான அடுத்த தூதராக பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடி அவங்க பல்வேறு குறிப்பிடத்தக்க பதவிகளில் பணியாற்றி இருக்கிறாங்க அதில் தற்போது அவங்க வகிச்சுக்கிட்டு வர பொருளியல் மற்றும் வணிக விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் பொறுப்பும் அடங்கும் அண்மையில் எந்த தேதியில் தொழிலாளர் பணியிட பாதுகாப்பு மற்றும் உடல் நலனுக்கான உலக நாள் அனுசரிக்கப்பட்டது ஏ ஏப்ரல் இருபத்து ஏழு பி ஏப்ரல் இருபத்து எட்டு சி ஏப்ரல் இருபத்து ஒன்பது டி ஏப்ரல் முப்பது விடை பி ஏப்ரல் இருபத்தி எட்டு பாதுகாப்பான உடல் நலம் மிக்க மற்றும் சீர்மிகு வேலைகளை ஊக்குவிப்பதற்காக பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு எனப்படும் ஐஎல்ஓ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று தொழிலாளர் பணியிட பாதுகாப்பு மற்றும் உடல் நலனுக்கான உலக நாளை அனுசரிக்குது பணியிடத்தில் ஒரு பாதுகாப்பான மற்றும் நலமிகு சூழலின் தேவையையும் விழிப்புணர்வையும் இந்த நாள் எடுத்து எம்புகிறது ஸ்டாப் த பேண்டமிக் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் கேன் சேவ் லைஃப்ஸ் அப்படிங்கிறது நடப்பு ஆண்டில் வர இந்த நாளுக்கான கருப்பொருளாகும் பாரதி ஏர்டெல் உடனான அண்மைய கூட்டாண்மைக்கு ஏற்ப எந்த உலகளாவிய நிறுவனத்தின் ஒற்றை வானொலி அணுகல் வலையமைப்பு தீர்வு இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளது ஏ மோட்டரோலா பி நோக்கியா சி டி ஹுவாய் விடை பி நோக்கியா இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரதி ஏர்டெல்லோ நோக்கியா நிறுவனமோ நூறு கோடி அமெரிக்க டாலர்கள் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டு இருக்குது இந்த ஒப்பந்தம் ஏர்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தோட இணைப்புகளை மேம்படுத்துவதோடு எதிர்காலத்தில் ஃபைவ் ஜி இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கான அடித்தளத்தையும் அமைக்கும் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தோட இணைப்பு திறனை உயர்த்துவதற்காக நோக்கியாவோட சிங்கிள் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் இணைப்பு இணைப்புத்திறனை மேம்படுத்த ஸ்ரான் தொழில்நுட்ப கருவிகளும் பயன்படுத்தப்படும் இந்த மாநிலத்தில் பசவேஸ்வரரின் பிறந்த நாளான பசவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஏ ஆந்திர பிரதேசம் பி கர்நாடகா சி மகாராஷ்டிரா டி மத்திய பிரதேசம் விடை பி கர்நாடகா பனிரெண்டாம் நூற்றாண்டின் கவிஞரும் தத்துவ ஞானியும் சமூக சீர்திருத்தவாதியுமான பசவேஸ்வரரோட பிறந்தநாள் கர்நாடக மாநிலத்தில் பசவ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுது பசவ அழைக்கப்படுற இவர் லிங்காயத் பிரிவோட நிறுவனத்துறவியாவார் பனிரெண்டாம் நூற்றாண்டுல அனுபவ மண்டபா அப்படிங்கிற ஆன்மீக சமூகத்தை நிறுவியதற்காகவும் அவர் அறியப்படுறாரு அவரது பிறந்த ஆண்டிலிருந்து தொடங்கும் சகாப்தம் அந்த மாநிலத்துல பசவ சகாப்தம் அப்படின்னு அழைக்கப்படுது முதன்மை துறைமுகங்களில் பணிபுரிவோருக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்குவதாக மத்திய கப்பல் அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன ஏ பனிரெண்டு பி பதிமூன்று சி பதினான்கு டி பதினைந்து விடை பி பதிமூன்று கோவிட் நைன்டீன் நோய் தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் அனைத்து முக்கிய துறைமுகங்களும் தங்கள் பணியாளர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லது அவர்களோட சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு இழப்பீடு அல்லது கருணைத் தொகை வழங்கலாம் அப்படின்னு கப்பல் அமைச்சகம் முடிவெடுத்திருக்குது துறைமுகம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்பட்டால் உயிருக்கு ஏற்படும் பாதிப்பை ஈடுகட்ட இந்த நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்குது கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த இழப்பீடு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபது வரை அமலில் இருக்கும் அதற்கு பின்னர் இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றின் பின்னணியில் வைட்டல் என்பது என்ன ஏ சோதனை கருவி பி செயற்கை சுவாச கருவி சி தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் டி எக்ஸ் கதிர் சாதனம் விடை பி செயற்கை சுவாச கருவி நாசாவோட ஜெட் இயக்க ஆய்வகத்தோட பொறியாளர்களால் வைட்டல் எனப்படுகிற வென்டிலேட்டர் இன்டர்வென்ஷன் டெக்னாலஜி ஆக்சசிபிள் லோக்கலி அப்படிங்கிற புதிய உயரழுத்த செயற்கை சுவாச கருவி உருவாக்கப்பட்டிருக்குது லேசான அறிகுறிகளோடு இருக்கிற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வைட்டல் வடிவமைக்கப்பட்டிருக்குது இதனால் சிக்கலான நோயாளிகளுக்கு வழக்கமான செயற்கை சுவாச கருவி பயன்படுத்தப்படலாம் இந்த சாதனம் ஒரு முக்கியமான சோதனையில் வெற்றி கண்டிருக்குது மேலும் எஃப்டிஏவோட அங்கீகாரத்திற்காக இது இப்போது காத்திருக்கிறது In the face of a pandemic, ensuring safety சேஃப்டி அண்ட் ஹெல்த் work என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்டுள்ள பன்னாட்டு அமைப்பு எது ஏ உலக பொருளாதார மன்றம் பி பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு சி உலக வங்கி டி ஐக்கிய நாடுகள் அவை விடை பி பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு எனப்படும் ஐஎல்ஓ அண்மையில் இந்த ஃபேஸ் ஆஃப் அ பேண்டமிக் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று தொழிலாளர் பணியிட பாதுகாப்பு மற்றும் உடல் நலனுக்கான உலக நாளை முன்னிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது கோவிட் நைன்டீன் பரவுவதால் எழும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இடர்களை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுது உலகெங்கிலும் இருக்கிற பணியிடங்களில் கோவிட் நைன்டீன் பரவுவதை தடுக்கவும் இந்த அமைப்பு அரசாங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்குது